ஹாய், இந்த வீடியோவில் நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, குக் வித் கோமாளி ஆண்ட்ரியன் செஞ்ச கோக்னட் மில்க் டாப்பியோகோ ஃப்ளான் தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு கால் கப் ஜவ்வரிசி எடுத்து அதை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு அதை வந்து வடிகட்டி தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம கேரமல் சிரப் செய்கிறதுக்கு வந்து கால் கப் சர்க்கரை எடுத்து 3 ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு அதை வந்து இந்த லைட் ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா கிண்டிகிட்டே இருங்க, இல்லாட்டினா பிடிச்சிரும். அப்புறம் வந்து நம்ம செஞ்சு வச்ச கேரமல் சிரப்பை வந்து ஒரு மோல்டில் வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வந்து ஒரு 2 முட்டை எடுத்துக்கோங்க. 2 முட்டை எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கப்பு வந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தண்ணிப்பால் தலைப்பால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதையும் அது கூட வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை வந்து வடிகட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க ஜவ்வரிசி எடுத்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கேரமல் சிரப் செஞ்சு வச்சுருக்க மோல்டில் வந்து ஊற்றிடுங்க. நான் இப்போ வந்து ஓவனில் தான் வந்து இது செய்ய போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஓவனை வந்து 180 டிகிரியில் வந்து ப்ரீஹீட் பண்ணிடுங்க 10 மினிட்ஸுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மோல்டை வந்து எடுத்து ட்ரேக்குள்ளே வச்சுட்டு பேக்கிங் மோடில் வச்சு 30 மினிட்ஸ் வந்து 190 டிகிரியில் வந்து பேக் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை வந்து அன்மோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான டாப்பியோகோ ஃப்ளான் ரெடி ஆயிடும். இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.